அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு இந்த மாதிரியான ஒரு சட்டம் திருக்குர்ஆனிலே தெளிவாக வந்துள்ளது. நாலு மதுஹபி இமாம்களும் இதில் கருத்து வேறுபாடு படவில்லை. உலகத்தில் உள்ள எந்த அறிஞரும் கருத்து வேறுபாடு படவில்லை. ஏன் தெரியுமா? இது திருக்குர்ஆன் வசனம். ஏன் தெரியுமா? அந்த திருக்குர்ஆன் வசனத்தில் மூடுதலான கருத்து கிடையாது. தெளிவாக வந்த கணக்கு அது. திட்ட தெளிவாக சொல்லப்பட்டாச்சு. நான் அறிந்தவரை இந்த இலங்கையிலே எந்த ஒருவருடைய இறப்பிலேயும் அல்லாவினுடைய இந்த திருக்குர்ஆன் வசனத்தின்படி யாரும் அமுல் நடத்துவதாக தெரியாது. நாம் அறியவில்லை. மாறாக என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நோன்பு காலம் வந்துவிட்டால் ஒரு மாத கால நோன்பை பற்றி ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஏனாம், நோன்புடைய வணக்கத்தை சரியாக எல்லோரும் செய்ய வேண்டும். அது தவறுவிடக்கூடாது. அதற்காக தொடர்ந்து பயான். ஹஜ்ஜுடைய காலம் நெருங்குகின்றதா? ரமலான் முடிய ஹஜ்ஜுக்குரிய வேலையை தொடங்குவார்கள். ஹஜ் முகவர்கள் ஒரு புறம், பிஸ்னஸ் செய்கிறவர்கள் இன்னொரு புறம், வழிகாட்டிகளாக இருப்பவர் எல்லோருமாக ஹஜ்ஜை பற்றி பேசுவார்கள். மிம்பர்களில் எல்லாம் காசு கொடுத்தும் பேசி வைக்கப்படும். ஏன்? தனக்கு ஆள் சேர்ப்பதற்காக. அதுவும் சீசனுக்காக பேசப்படுகிறது. அறுவடை காலம் வந்துவிட்டால் ஜக்காத்தை பற்றி பேசப்படுகிறது. ஏன் ஜக்காத்து கொடுக்காமல் நரகவாதியாக எங்களுடைய முஸ்லீம் சமுதாயம் போகக்கூடாது என்பதற்காக. இந்த வணக்கங்கள் எல்லாம் நாளாந்தம் வருவது அல்ல, மாறாக வருடத்தில் ஒரு தரம் வருகின்றது அல்லது வருடத்தில் ரெண்டு தரம் வருகின்றது. ஆனால் மரணம் என்பது ஒவ்வொரு ஊரிலேயும் நாளாந்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவர் மரணித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த மரணத்தின் பின் அல்லாஹ்வுடைய சட்டப்படி சொத்து பிரிக்கப்பட வேண்டிய விடயம், அதை பற்றி வாழ்க்கையில் ஒரு தரம் கூட பேசாமல் இருக்கிறார்கள். குர்ஆனில் அவ்வாறு ஒரு வசனம் இல்லையோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தற்செயலாக ஒருவர் பேசிவிட்டால், ஆஹா, இப்படியும் அல்குர்ஆன் இருக்கிறதா என்று ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு எங்களுடைய சமுதாயத்தின் நிலை. அல்லாஹ் எந்த அளவுக்கு செல்லிவிட்டான்? சொத்துக்களை இவ்வாறு தான் பிரிக்க வேண்டும் என்று பிரித்து கணக்கு பாடமாக அல்லாஹ் கணக்கு சொல்லிவிட்டு மூணில் ரெண்டு, மூணில் ஒன்று, ஆறில் ஒன்று, எட்டில் ஒன்று, நாலில் ஒன்று, மூணில் ரெண்டு, இரண்டில் ஒன்று என்றெல்லாம் மெச்சே தெரியாத அந்த காலத்தில், எழுத வாசிக்க தெரியாத ஒரு பெரும் சமூகம் இருந்த காலத்தில், கியாம நாள் வரையும் உள்ள அனைத்து மக்களுக்குமாக பின்னல் கணக்கு போட்டு தெளிவாக சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? இந்த அல்லாஹ்வின் வரம்புகளை யார் மீறுகிறானோ அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தி, அல்லாஹ்வின் இந்த வரம்புகளை யார் மீறுகிறானோ அவனை நிரந்தரமாக நரகத்தில் நுழைய வைப்பேன் என்கிறான். நம்மளுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் மரணிக்கிறார்கள்? அவருடைய சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்படுகிறது? கிடையாது. அவருடைய ஜனாசாவை சுண்ணாவின் அடிப்படையில் அடக்குவதற்கு போராடுகின்ற நாம் கத்தம் கொடுக்க மாட்டோம். அது உறவுக்காரன் கத்தம் கொடுத்தாலும், அது உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் இந்த விடயத்தில் மிக தெளிவோடு நடக்க வேண்டும். இல்லையென்றால் தொழுது நரகவாதியாகவும், ஜகாத் கொடுத்து நரகவாதியாக வேண்டி ஏற்படும், தௌஹீத்வாதியாக இருந்து நரகவாதியாக வேண்டி ஏற்படும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? சொத்தை இவ்வாறு பிரிப்பதில்லை. ஆனால் எவ்வாறு பிரிக்கிறார்கள்? உதாரணத்தோடு பார்ப்போம். இன்று நான் மரணித்து விட்டேன் என்றால், எனக்கு இரண்டு பெண் பிள்ளை என்று சொன்னேன், அவர்களோ 10 வயசு 8 வயதில் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, இந்த வேளையில் தாயார் என்ன செய்வார்? எனது சொத்து 1 கோடி, அவள் அந்த சொத்தின் முழுதின் அதிபதியாக மாறிவிடுகிறாள்.
என்னை பெற்ற தாய்க்கும் தகப்பனுக்கும் அல்லாஹ் 33,33,000 ரூபாய் கொடுக்க சொன்னான். அந்த ஒரு கோடியிலே கொடுக்கப்படுவதில்லை. அப்படி என்றால் 100 to 2.5 கொடுக்காவிட்டால் அல்லாஹ் நரகத்திலே போட்டு ஜகாத் கொடுக்காவனை வேதனை செய்கிறான் என்றால், நெருப்பிலே போட்டு வாட்டுகிறான் என்றால், இது மொத்த சொத்தில் 1/3 எடுத்தால் அவர்களுக்குரிய தண்டனை என்ன? அவர்கள் சொனவாதி ஆவார்களா? அல்லாஹ் சொல்கிறான், நரகவாதி நிரந்தரமாக நுழைய வைப்பேன் என்று தெளிவாக சொல்கிறான். இந்த குர்ஆன் வசனம் ஒரு மூமினை அச்சுறுத்தும். ஒரு மூமின் இவற்றை கேட்கின்ற போது பயந்து கொள்வான். அப்படியே தாயார், எனது மனைவி, என் தாய்க்கும் தகப்பனுக்கும் சேர வேண்டியதையும் எடுத்துக்கொள்கிறாள். முதலாவது பறிமுதல். இரண்டாவது, தாயினுடைய நினைவு, என் மனைவியின் நினைவில் என்ன இருக்கும்? ஊர்வலத்தின் அடிப்படையில் பேசுகின்றேன். வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளை குமராக போகின்றது. முதல் இந்த குமரை காப்பாற்ற வேண்டும். நமது பகுதிகளிலே முதல் குமரை எப்படியாவது இருப்பதை எல்லாம் கொடுத்து காப்பாற்றுவது. அதனால் இருக்கின்ற வீடே பழைய வீடு, அதை உடைத்து விட்டு ஒரு டாஸ்மேனிடம் படம் எடுத்து 60 லட்சத்துக்கு வீடை கட்டுவார்கள், அல்லது 50 லட்சத்திற்கு. அங்கே இருந்த காணி உட்பட சேர்த்து அந்த வீடு கட்டப்படுகிறது. யாருக்கு? எனது முதலாவது பெண் மகளுக்கு. யாருடைய சொத்திலிருந்து? எனது பாப்பாவிற்கு சேர வேண்டிய, உமாவிற்கு சேர வேண்டிய சொத்து 33 லட்சம். என்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய 14 லட்சம் 14 லட்சம் 14 லட்சம், 42 லட்சம், மொத்தம் 75 லட்சம். அதனோடு சேர்த்து எனது 2 பிள்ளைகள், 1 பிள்ளையான ஒரு பிள்ளைக்கு சேர வேண்டிய 7 லட்சம் 82 லட்சம். இது இதனோடு என் மனைவி அவளுக்குரிய 12.5 லட்சத்தையும் சேர்த்து மொத்தமே 7 லட்சத்திற்கு சொந்தமான என் சகோதரிக்கு என் சகோதரருடைய சொத்தெல்லாம் அப்படியே ஒருத்தியால் எடுத்து கொடுக்கப்படுகிறது. வீடுக்கு 60 லட்சம் போய்விடும். வீடு கட்டினால் மாப்பிள்ளை வந்துடுவாரா? இல்லை, மாப்பிள்ளைக்கு காணி வேண்டும். 1 ஏக்கர் காணி 10 லட்சம், 3 ஏக்கர் காணி வாங்கினால் 30 லட்சம் போய்விடும். எப்படியோ 1 கோடி கதை முடிந்துவிடும். 1 கோடி முடிகிறது. அதிலே 5 லட்சம் வருகின்ற மாப்பிள்ளை வருவார். அநாதைகளின் சொத்துக்களை சாப்பிடுவதற்கு அவர் அழகாக வருகிறார். அவரை சாப்பிடுவதற்கு நாங்கள் மாலை போட்டு வரவழைத்து அவருக்கு மனம் பூசி அவரை உட்கார வைக்கின்றோம். சொத்தின் உரிமையாளன் இங்கே மச்சினன்மார். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டிய 14 14 14 42 லட்சம் ரூபாய் அல்லாஹ்வினுடைய குர்ஆனுடைய சட்டத்துக்கு மாற்றமாக அபகரிக்கப்படுகிறது. இங்கே தவறு விடுபவர்கள் முக்கியமானவர்கள் 3 பேர். முதலாவது எனது மனைவி. அவளுக்கு அல்லாஹ் ஆகரம் புரியாது. அதனால் ஊர் வழக்கின்படி முதல் குமரை கரையேற்ற வேண்டும் என்று அவள் அந்த ஒரு நோக்கத்திலே இருப்பாள். நான் உயிரோடு இருந்த போது என் தாயையும் தந்தையும் கவனித்திருப்பேன். ஆனால் நான் இறந்தபின் என் தாய்க்கு தந்தைக்கு சேர வேண்டியதும் சேராது, அதிலிருந்து கொஞ்சமும் குடுபடாது. அதனால் முதியோர் இல்லங்கள் என்பது இந்த ஊரிலே, இந்த நாட்டிலே ஆங்காங்கே உருவாகி வருகிறது. பிள்ளைகளை பெற்ற தகப்பன்மார் முதியோர் இல்லத்தில் வாழ்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் என்ன பதில் சொல்வார்களோ தெரியாது. மனைவி அவள் அல்லாஹ்வின் தண்டனைக்குரிய நரகவாதியாக மாறிவிடுகிறாள். பாவம் இந்த சிறு குழந்தைகள். 8 வயதில் இருக்கக்கூடிய எனது பையன், அவனின் சொத்தின் பெருமதி அவனுக்கு தெரியாது. 10 வயதில் இருக்கக்கூடிய சிறுவன் அவனுக்கு தெரியாது. 12 வயதில் இருக்கக்கூடிய சிறுவன் அவனுக்கு தெரியாது. அதனால் அவர்களின் சொத்து எல்லாம் அவர்களுடைய பெயரில் எழுதப்படாமல் ஒருத்திக்கு மட்டும் எழுதப்படுகிறது. ஆனால் என்னுடைய மொத்த மகள்
அவள் மாபெரும் பாதியாக மாறி விடுகிறாள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூரத்து நிசாவிலே 2 வசனத்திலே வாத்துல் யதாமா அம்பாலஹும், தகப்பனை இழந்த இந்த அநாதைகளின் சொத்துக்களை, அநாதைகளின் சொத்துக்களை அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். வலா தவக்குலு அம்பாலகும் இல்ல அம்பாலிக்கும், அவர்களுடைய சொத்துக்களை உங்களின் சொத்துக்களோடு சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். இன்னஹு கான ஹுபன் கபீரா, அது மிகப்பெரும் பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். மிகப்பெரும் பாவம். மச்சினன்மாருக்கு சேர வேண்டிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய மச்சான்மார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கோடி உழைத்து நீ தங்கம் தங்கமாக நீ அல்லாஹ்விடத்தில் கொண்டு சென்றாலும் அது உன்னை காப்பாற்ற வராது. அந்த சொத்தையும் கண்டு ஓடுவாய். அல்லாஹ்வை பயந்த ஒருவன் என்ன சொல்வான்? தான் முடித்த தன் மனைவியின் பேரிலே தன் மச்சிரன்மாருக்கு சேர வேண்டிய சொத்து எழுதப்பட்டிருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள், இவர்கள் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்குரிய ஹக்கை நீ கொடுத்து விடு, உன்னை பாதுகாக்க வேண்டிய கடமை என் பொறுப்பில் உள்ளது, நான் அதற்கான முயற்சியை செய்வேன், நான் உன்னை அல்லாஹ்வின் அமானமாக எடுத்திருக்கிறேன் என்று தன் மனைவிக்கு அறிவுறுத்தல் சொல்வான். அது அவனின் கடமை. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أنا لين نذكر ندي أذي بود باربوم أبدي أو مدلل أودي مغل كثير ما نسيء مودي كبرت بيتدي يرندا أودي بل كمر أغن رال إند بيل يل كي يلي كاسي يلي வீடு கட்ட காணி இல்லை. இருப்பதெல்லாம் அந்த தாயின் பார்வையிலே 3 ஆண் பிள்ளைகள். இந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக சொத்து பறிக்கப்பட்ட அந்த 3 ஆண் பிள்ளைகளையும் மீண்டும் அவள் பலியாக்குகின்றாள். அவனுக்கு சேர வேண்டிய அல்லாஹ்விட்ட பங்கிலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. மாறாக அவன் பிற்காலத்தில் உழைப்பது கூட அவனுக்கு சேராது. அவன் ஒரு அநாதை. வீட்டிலே 2 குமரடைந்து விடுகிறாள். இப்போது வீட்டில் உள்ள அந்த மூத்த பையன் மீது அந்த பிள்ளையின் பொறுப்பு வருகின்றது. அதனால் அவனை கூடுதலாக சம்பாதிப்பதற்காக வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாள், அல்லது வேறு ஏதோ வகையிலே ஏதேனும் தொழிலே ஈடுபடுத்துகிறாள். தனக்கு சேர வேண்டியதும் கிடைக்கவில்லை, தான் சம்பாதிப்பதையும் அவன் அனுபவிக்க முடியாத நிலையில் அவன் தன் பயிரை கட்டி அவன் உழைத்து 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 தன் தங்கைக்கு கொடுக்க வேண்டும். 5 வெளிநாட்டில் உழைத்தால் அதன் மூலமாக ஒரு காணியை வாங்குவான். ஏன்? சொந்த காணியில் அங்கே மச்சான் இருக்கிறார், அரசகுமாரன் சர்வாதிகாரியாக இருக்கிறார். கொஞ்சம் பேசினால் மாமியாவையும் மாமனாரையும் மட்டுமல்ல மச்சினன்மாரையும் விரட்டுவர் அவர். மனைவி வாயெடுத்து கதைக்க முடியாது. எல்லா சொத்தையும் எனக்கு தந்து விட்டார்கள், இப்போது மச்சினன்மாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், எதையாவது கொடுப்போமே என்று மச்சானிடம் அன்பாக மனைவி எடுத்து சொன்னால் அவர் அந்த உச்சியில் நிற்பார். அவர் பிரச்சனை வந்தால் நான் விட்டுவிட்டு போயிருவேன் என்று அவருடைய ஆயுதத்தை அவர் எடுக்கிறார். இந்த நிலையிலே ஓரத்திலே குந்தி இருந்து தன் சகோதரியை காப்பாற்ற அவர் மீண்டும் போகிறார். உழைக்கிறார், உழைக்கிறான், உழைக்கிறான். 5 உழைத்து காணி வாங்கினான். இன்னும் 5 உழைத்து வீடு கட்டினான். அதனோடு முடியவில்லை. மற்றவரும் உழைத்தால் சீதனம் கொடுக்க காசு சேர்க்கலாம், காணி வாங்கலாம். இப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாய் அந்த பிள்ளைகளின் மீது சுமையை போடுவாள். அவனுடைய மனம் ஏங்குகின்றது. தனக்கு வயது 32 தாண்டுகின்றது. பாதையிலே காண்கின்ற பெண்களை எல்லாம் பார்க்கின்ற போது
நமக்கு திருமணம் செய்கின்ற காலம் ஒன்று வராதா என்று ஏங்குகின்றது. சிலவேளை அல்லாஹ்வை பெயராவிட்டால் அவன் தப்பான வழியிலே ரகசியமாக போய்விடுகின்றான். காரணம், அவன் உழைப்பதெல்லாம் யாரோ ஒருவர் அனுபவிக்க வரப்போகின்றார். இரண்டு பேர் உழைத்து கல்யாணம் இரண்டாவதாக முடிக்கப்படுகிறது. அன்பிக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன கூறுகிறான்? இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா ஜுல்மா, அநாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகிறார்களே, அவர்கள் நெருப்பையே சாப்பிடுகின்றார்கள். நெருப்பு, நெருப்பை சாப்பிடுவதை உலகத்தில் பார்க்க விரும்பினால் மச்சினன்மாருக்கு சேர வேண்டியதை சாப்பிடுகிறானே அவனை கண்டுகொள்ளலாம். உலகத்தில் மட்டுமல்ல, அது நரக நெருப்பின் அடித்தளம். அவர்கள் நரகத்திற்கே போய் சேருவார்கள். மாபெரிய ஏழு பாவங்களில் ஒன்று, மறுமையில் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. காரணம், மச்சினன் பெறுவான் மறுமையிலே. மக்சர் மைதானத்திலே இவர் ஹாஜி பட்டம் எடுத்துக்கொண்டு வந்திருப்பார். ஆனால் மச்சினன் கூலி வேலை செய்தவராக கடைசி வரை இருந்திருப்பார். ஆருடைய காசில், யாருடைய காசில் பணக்காரனானார்? அநாதைகளின் சொத்திலே. இது ஊரில் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தனது இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கிய ஆரம்ப காலத்திலேயே அநாதைகளின் சொத்துகள் விடயத்தில் எச்சரித்தார்கள். இல்லாதவர்களுக்கு அநியாயம் செய்வதை எச்சரித்தார்கள். எவ்வாறு இணை வைத்தலை தடுத்தார்களோ அவ்வாறு அநாதைகளின் விடயத்தில் இழைக்கப்படுகின்ற அநியாயத்தை அங்கே சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் அல்லாஹ் மாபெரும் பாவமாக அதை திருக்குர்ஆனிலே சொன்னான். இந்த அநாதைகளின் சொத்துக்களை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். பிள்ளைகளின் சொத்து அவர்கள் பருவ வயதை அடையும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும். 10 வயதிலே 12